சுஜானுவின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்தில் இணைகிறோம். அபிராமி அந்தாதியின் 79வது பாடலுக்கு பொருளை உள்ளார்ந்த உணர்வு நிலையில் உணர்ந்து கொள்ள முற்படலாம். இவ்வளவு நாளும் அபிராமி பட்டருக்கு அம்பியை வைரத்தோட தூக்கி போட்டு அது நிலவாக மாறினதெல்லாம் 79வது பாட்டு அப்படிங்கிறது தான் புறப்பொருள் சொல்லிட்டு வருவாங்க. ஆனா 78ல எப்படி நிலவை கண்டார் என்பதை சற்றே சிந்தித்து விட்டு நம்ம 79வது பாட்டுக்கு போலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க இந்த புறக்கண்ணில் பார்க்குற ஒரு விஷயம் சரியா மூளைக்கு போய் அந்த நரம்பு மூலமாக திருப்பி நம்ம உணர்வதற்கு சற்று கால தாமதமாகும். அந்த கணக்குப்படி இந்த புறத்தே அவங்க நிலவு பார்த்தது 79ஆ இருக்கலாம், ஆனால் நம்ம தலை 78ல பார்த்து அழகாக வர்ணிச்சிட்டாரு. அதனால தான் அவர் கண்டதற்கும் இவர்கள் எல்லாம் கூறுவதற்கும் இவ்வளவு பெரிய வேறுபாடு. அவரே சொல்றப்போ நம்ம அதை தானே ஏற்றுக்கணும். எப்பொழுதும் அருளாளர்களுடைய வாக்கு மெய்யானது. அந்த மெய்யலாளர்களுடைய வாக்கை நம்பி நம்ம பயணம் பண்ணணும். அந்த நம்பிக்கை தான் மலைமகளையே நம்மளால உணர வைக்கிறதுக்கு உண்டான தன்மையை நமக்கு தானாக வழங்கும். அதே சமயம் 78வது பாட்டில் இறைவியானவள் அவருக்காக எப்படி பெரிய நிலவை உருவாக்கியிருப்பா தெரியுமா? சாதாரணமா இன்று நம்ம பௌர்ணமியில பார்க்குற நிலவை விட பன்மடங்கு பெரிதாகவும் ஒளி நிரம்பியதாகவும் இருந்தது அவருக்காக இறைவி உருவாக்கிய நிலவு. இனி ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த நிலவு எப்படி மறையுது, இறைவி இன்னும் என்னென்ன செய்கிறா, அருளாளரான அபிராமி பட்டருடைய அனுபவங்கள் எவ்விதமாக இன்னும் மிளறுகின்றது என்பதெல்லாம் வரக்கூடிய பாடல்களில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த நிலவை பற்றிய விஷயத்த 77, 78 தொடர்ந்து பார்த்து வந்தோம்னா உங்களுக்கு புரியும். அதே சமயம் கண் கழிக்கும்படி கண்டுகொண்டேன் அந்த பாடலையும் பார்த்தீங்கன்னா நன்றாகவே புரிந்து கொள்ள முடியும். வேதியியல் சமன்பாடெல்லாம் இறைவியின் பேரொருள் விருந்திருத்தால் தலை என்ன சொல்லியிருக்காரோ அதை தளபதியின் வாயிலாக எடுத்து கூறியாகிவிட்டது. 78ல் துணை விழிக்கேன்னு முடிச்சிருப்பாரு, அதனால விழிக்கேன் தான் அடுத்த பாட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. பாடலை கேட்டுவிட்டு பாடலின் பொருளை உள்ளார்ந்த உணர்வு நிலையில் உணர்ந்து கொள்ள முற்படலாம். விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ்நரகக் குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடென்ன கூட்டு நீயே. எப்பேற்பட்ட பாடல் தெரியுமா? பாடலோட தன்மை இணையவே இழுத்துட்டு போகுது. அதாவது ஒவ்வொரு தளமா இருந்தவர் காணாத காட்சியெல்லாம் கண்டவர் இப்ப இறைவியானவள் அவரை சேர்த்திருக்கக்கூடிய இடத்தை பார்த்து அவர் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் அவருடைய உள்ளம் எவ்வளவு துயரப்பட்டிருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு இருக்குங்க. இவர் அகத்துல வாழ்றவர். அந்த அக வாழ்க்கையில வாழ்றவங்க இந்த புறத்துல வாழ்றது ரொம்ப சிரமம். அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். இவரும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா புறத்துல இருக்கிறவங்களெல்லாம் பக்காவா வச்சு செஞ்சிருக்காரு நம்ம பாஷையில. அதனால சந்தோஷமா பாட்டை கேட்போம். அவர் என்னதான் எல்லாரையும் சொல்லியிருக்காருன்னு. விழிக்கே அருளுண்டு. யாரோட விழிக்கே? அம்பிகையோட விழிக்கே. அப்ப மற்ற இடத்துக்கெல்லாம் அருள் கிடையாதா? விழி என்று இவர் சொல்றது அவருடைய விழி. அந்த விழி அருளை பெற்றுவிட்டதுங்கிறார். எப்பேற்பட்ட பெறுதல் என்றால் கண்களை மூடினாலும் உணர்கின்றார்
கண்களை திறந்தாலும் உணர்கின்றார். காணாத இடமெல்லாம் கண்டுவிட்டார் அல்லவா, அதனால அந்த விழி அருள் பெற்றுவிட்டது. அந்த விழிக்கு அருள் கிடைத்ததை சொல்லி அடுத்து சொல்றாரு, அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு. அபிராம வள்ளி, அபிராமி அப்படிங்கிற திருநாமமே திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய அபிராமியை மட்டுமே நம்ம பார்க்கிறோம். அபிராமி என்றாலே சென்ற பாட்டுல சொன்னாப்லதான் அந்த திரிபுரை வெளிப்பாடு, அவளுடைய அந்த வெளிப்பாடு இருந்தது ரொம்ப முக்கியம். சுந்தரியா இருந்தா அவ ஒரு மாதிரியான செயல்திறனில் இருப்பா, அதே சக்தியானவள் அப்படி பைரவியா மாறிட்டா அவ பக்கத்துல யாருமே நிக்க முடியாது. அப்புறம் அந்த பைரவியாக இருந்து செயல்கின்ற செயல்களை நம்மெல்லாம் காண்பதற்கான ஒரு சக்தியாக மாறுறா தெரியுமா, அப்படிப்பட்ட மாறுகின்ற சக்தி தான் அபிராமவல்லி. வல்லமைகள் நிறைந்து அதே சமயம் அழகோட சுந்தரியா இருக்கக்கூடிய அழகோடையும் பைரவிக்கான வல்லமையையும் இணைத்ததுதான் அபிராமவல்லி. அப்படிப்பட்ட அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன, எந்த வேதம், ஆன்மறைக்குள் உணர்ந்தவர்கள் வெளிப்பாட்டுல எழுதி கொண்டிருக்கக்கூடியதுதான் வேதம். இப்போ அபிராமி பட்டர் இவ்வளவு நேரம் அம்பிகையை போட்டுக்கிட்டே வர்றார் இல்லையா, அவரே சொன்னார் எப்படி தோத்திரம் நான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத சொன்னாரா இல்லையா, அவமாக இருந்தாலும் நின் திருநாமங்கள் தோத்திரமேன்னாரு. அது மட்டுமா, எப்படி எல்லாம் இறைவியை வணங்க வேண்டும், இறைவியை வணங்குவதற்கு எதையெல்லாம் நாம் விடணும், முக்கியமா சார்பு நெறியெல்லாம் சொல்லியிருக்கார். இப்படி அவருடைய அத்தனை கோட்பாடும் வெளிப்பாடா இருக்கிறப்போ, அது பிறராலும் பின்பற்றப்படக்கூடிய நிலைக்கு வெளிப்பாடா வர்றப்ப அது வேதமா மாறுது. நான் முறையா இருக்கும்போது அவங்க மட்டும்தான் உணர்வாங்க, ஆனால் உணர்ந்து அவர்கள் உரைக்கும் பொழுது அது வேதமா மாறுது. அதனாலதான் நம்மளுடைய நால்வர் பெருமக்களுடைய பாடல்களை சாம வேதம் சொல்றாங்க, அதையும் நம்ம ஏற்கனவே விரிவா சொல்லியாச்சு. ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு பாடலையும் நம்ம என்ன பண்றோம், நம்மளும் படிக்கிறோம், படிச்சு அதையும் உணர முற்படுறோம் இல்லையா. அப்ப இவ்வளவு நேரம் அவர் சொல்லிட்டு இருக்க வந்தது ஒரு வழிமுறை தான் அவருக்கான வேதம். இதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன பண்ணாருங்கிறத அவரே பிற்பாடு சொல்லுவார், அப்ப நீங்க தெரிஞ்சுக்கங்க சரியா. இப்ப அவர் சொல்லக்கூடிய வேதம் அபிராமவல்லி அவருக்கு உள்ளிருந்து உணர்த்தி, அந்த உணர்த்தியதால் அவர் செயல்பாடுகள் செய்த அந்த நெறிமுறைகள் அடங்கிய உணர்வு நிலையை தான் வேதம் சொல்றார். அப்படி வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு, உள்ள அம்பிகை சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவரு என்ன பண்ணாரு, அப்படி அச்சு மாறாம அவர் எப்படி நடந்து கொண்டார், எதையும் பிறழாமல் எது எப்படி இறைவி சொல்றாலோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து விசுவாசத்துடன் என்ன பண்றாரு, பின்பற்றுகின்றார். அப்படி பின்பற்றுவதற்கான நெஞ்சம் எனக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எமக்கு இருக்கு அவ்வழி கிடக்க, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாதை இருக்க பழிக்கே சுழன்று. இந்த வார்த்தைக்கான பொருளை நம்ம அபிராமி பற்றி அழகா முன்பாட்டுல சொல்லியிருப்பார் 67ல், பாத்திரம் கொண்டு பழிக்கு உழலா நிற்பர் பாருங்குமேங்குவர். அந்த பழி என்பதற்கு நம்ம அர்ப்பணிப்பும் சொல்லியிருப்போம். அந்த லகரம் என்ன லகரம், அந்த குண்டு லகரம் சரிங்களா. அந்த லகரத்துக்கு உழலா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன மாதிரி சொல்லியிருப்போம், இந்த மாதிரி நம்ம உழலுதல் என்கின்ற முறையில் இல்லாமல் இவங்க அப்படியே நிற்பாங்க, இந்த குலம் கோத்திரம் என்பதை கொண்டு வாழ்பவர்கள். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கல்வியும் குணமும் குறைந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வாங்கிற ஒரு பொருளை சொல்லியிருப்போம் 67ல. அதே விஷயத்தை தான் இந்த இடத்துல பழி சுழல் அப்படிங்கிறார். பழி சுழலா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லகரம் எது, சிறப்பு லகரம். இந்த சிறப்பு லகரத்துக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னது, சுழலுதல்னு சொல்லியிருக்காரு. உழலுதல் என்பது வேற, சுழலுதல் என்பது வேற. உழலுதல் என்றால் மேலையும் கீழையும்
என்ன பண்ணுவாங்க, உழுதுகிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்படி உழுதுதல். அப்படி உழுது செய்யக்கூடிய நிலத்துல எப்படி இருக்கும், அந்த மண் தன்மை எப்படி இருக்கும், நல்ல வளத்தோட இருக்கும். அதே சமயம் அங்க எந்த ஒரு கலையும் வராது. விதை விதைத்து அதுவா அறுவடை ஆகிற வரைக்கும் எந்த கலையும் வராம உழன்று கொண்டே இருப்பது. இப்ப புரியுதா, வினையை விட்டு எப்படி நீங்கிறது, இப்படி உழன்றால் வினையை விட்டு நீங்கலாம். அனுதினமும் நம்ம அப்படி படுக்கும்போது அன்னன்னைக்கு என்னென்ன செஞ்சிருக்கோன்னு பார்த்து நம்மள நம்மளே வாட்ச் பண்ணணும். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால, திருப்பி உள்ளங்கால இருந்து உச்சந்தலை. நம்ம உடம்பு நம்ம செய்யற தப்ப சொல்லும். ஏன்னா இதான் மெய்யடியார் ஆகுது இல்ல. இந்த கண்ணு சொல்லும், நீ இந்த தப்ப பண்ணிட்டு. இந்த காது சொல்லும், ஏய் இன்னைக்கு என்ன தேவையில்லாம என்னை பயன்படுத்திட்டு. அதெல்லாம் நாளடைவுல நமக்கு ஒரு அனுபவமாகும். அப்படி உழன்று கொண்டு இருப்பவர்கள் வினை பதிவை விட்டு விலகுவார்கள். ஆனால் இந்த பழிக்கு சுழல்பவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, சுத்திக்கிட்டே இருக்கிறது, அரைச்சதையே அரைச்சு அரைச்சு அரைச்சு. அதே ஒரு குடும்பத்துடைய பழக்க வழக்கம்னு வச்சுக்கோங்க. எதுக்கு அவங்க பின்பற்றிட்டு வந்திருக்காங்கன்னே நமக்கு தெரியாது, ஆனா பின்பற்றிக்கிட்டே வராங்க. எதுக்குடா இப்படி பண்றீங்கன்னு நம்ம கேட்டோம்னா இவங்க சொல்லுவாங்க, எங்க அம்மா அப்பா பண்ணுனாங்க நாங்க பண்றோம். சரி, அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு நீ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே மாத்தினா அதுலாம் முடியாது. நாங்க இப்படிதான் சுத்திக்கிட்டே இருப்போம், ஏன் சுத்தரம் தெரியாது ஆனா சுத்துவோம் அப்படின்னு. இந்த இடத்துல நல்ல ஒரு விஷயத்த கேளுங்க. இந்த சுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க, ஒரு விஷயம் அது ஒரே இடத்துலதான் இப்படி சுழன்று கொண்டே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பழிதான். அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்வாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா, எல்லா அருளாளர்களும் இந்த திதி தர்ப்பணத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. நான் சொல்றது மெய் இயலாளர்களை, இந்த தமிழ் சார்ந்த நூலில் வச்சு சொல்றேன். அதுல வந்து திருமூலரவே எடுத்துக்கங்க, அவரே இந்த திதி தர்ப்பணத்துக்கு சொல்லுவார், சீக்கை விளைந்தது செய்வினை மூட்டிற்ற, ஆக்கை பிரிந்தது அழகு பழுத்தது, மூக்கினில் கை வைத்து மூடி கொண்டு போய் காக்கைக்கு பழி காட்டியவாறே அப்படின்னு. இதுக்கு என்ன பொருள் தெரியுமா, செய்வினை நம்ம செய்யக்கூடிய வினை என்ன பண்ணும், நம்ம உடம்புல நோயை கொடுக்கும். இந்த நோயானது வந்த உடனே என்ன ஆயிரும், இந்த உயிர் பிரிஞ்சிடும். அப்படி உயிர் பிரிஞ்ச உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, முத மூக்க கை வைப்பாங்க, மூச்சு வருதா போகுதா அப்படின்னு பார்த்துட்டு நம்மளை மூடி கொண்டு போய் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போற போக்குல, இந்தாப்பா அவன் தான் காக்கையா வந்துட்டான் அப்படின்னு நமக்கு சாப்பாடை எப்படி பண்ணுவேன். ஏன்னா காக்கைக்கு போய் சோறு போட்டு காக்கைக்கு பழி பழினாக்கா அர்ப்பணிச்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்குவாரு. அப்ப திருமூலர் காலத்துல இருந்து நம்ம செத்து போயிட்டோம்னா காக்காய்க்கு சோறு போடுறது அப்ப இருந்து இருக்கு. ஆனா இவரு இத பெருமையா சொல்லல, அவர் ஒரு வஞ்ச புகழ்ச்சியில சொல்லிக்காரு, இதாண்டா அவன் வாழ்க்கை. ஏன்னா இருக்க எவனும் கூட வர போறதுல இருக்கும்போதே தேர்ற வழியப்பாரு, கடைசியில காக்கைக்கு தாண்டா சோற போட்டு போவாங்க. இதே இது நம்ம திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, இதே காக்கைக்காக பெருசா திருக்குறள் எல்லாம் எழுதி வச்சிருப்பாரு. காக்கை மாதிரி ஒரு இனமே இல்லைங்குவார். காக்கை பாடினவங்கலாம் காக்கையை வச்சே பாடியிருப்பாங்க. அப்படி என்ன காக்கைக்கான தன்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இறந்தவுடன் எதற்கு காக்கைக்கு சோறு வைக்கிறாங்கன்னா, காக்கை இனம் என்ன பண்ணும், தனக்கு கிடைத்த ஒரு சிறு பொருளை அந்த இனமே கூடி வந்து சாப்பிடும். அது கூப்பிடும், எல்லாரையும் கூப்பிட்டு அது சாப்பிட்ற மாதிரி தாண்டா நம்மளும் இருக்கணும். பாரு, போனவன் போயிட்டான், போகும்போது என்னத்தை கொண்டு போனான், ஒண்ணுமே கொண்டு போல. உசுரோட இருக்கும் போதுனாலும் உன் இனத்துக்கு நல்லதை செய்யி, அந்த இனத்துல இருந்து எதையும் பறிக்காத, எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீயும் சாப்பிடுப்பா அப்படிங்கிறதுக்காக அந்த காக்கைக்கு சோறு வைக்கிறத கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த உண்மையான கருத்து மாறி போய் என்ன ஆகி போச்சு, காக்கைய பித்ருவாக்கியாச்சு. ஏ அந்த பித்ரு இல்லடான்னு சொல்றோம்னு வைங்க, நம்மளை பைத்திய கறியாக்கிடுவாங்க. வள்ளலாறு சொன்னாருனாலும் ஏத்துக்க மாட்டாங்க திருமலர், அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு அவங்க சொன்னாங்க, நாங்கள் வம்ச வழியா பண்ணிட்டு இருக்கோம், அது எப்படி அந்த வம்சத்தை மாத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பழிக்கு சுழன்று கொண்டு இருக்கக்கூடியவர்களை பற்றி என்ன சொல்றது, இதே தான் இவரும் பழின்னு சொல்லியிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அபிராமி பட்டரோட எண்ணோட்டங்களையும் உணர்வுகளையும், உணர்வு கடந்த உள்ளார்ந்த உணர்வு நிலையும், அதற்கு மேற்பட்ட தலங்களையும் அவர் சென்றார்னா, இந்த மாதிரியான பழி சூழல்ல இருந்து முற்றிலுமாக ஏற்கனவே அவர் நீங்கினவருங்கிறது தான் இங்க முக்கியமான
விஷயமே. அதுக்கடுத்து வெம் பாவங்களே செய்து. வெம்னது குற்றம், பெரும் குற்றம். குற்றமே ரொம்ப பெருசு, தப்பு கடுமையானது. அதுல பாவம், பாவம்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தரும் பாவத்துக்கு ஒவ்வொரு வரையறை சொல்லுவாங்க. ஆனா முக்கியமான பாவத்துக்கு என்ன தெரியுமா வரையறை? தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு வெறும் குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல்னு நம்ம பாட புத்தகத்துல அந்த பேரெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பாட நூலுங்கிறதுக்கு அந்த இடையில மூணு வரியில இருக்கும் முத்தான இந்த மூன்று வரிகள். இந்த மூன்று வரிய இவ்வளவு தெளிவா சொல்லிட்டாரு தந்தை பெரியார். ஆனா அத்தனை அருளாளர்களும் இதை அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க, பேதம் பார்க்காத அப்படின்னு. பேதம் என்பது எது? சாதி இல்லையா? சாதியை மட்டுமா பாக்குறாங்க, நிறத்தை வச்சு பார்ப்பாங்க. கருப்பா இருக்கிறவன் சொன்னா ஏத்துக்க மாட்டான், வெள்ளையா இருக்கிறவன் சொன்னா ஏத்துப்பான். இன்னைக்கும் அதை நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய கூட்டம் இருக்கு. அப்புறம் ஆம்பளை பொம்பளை. அதுக்கப்புறம் இப்ப இன்னொன்னு வந்துருச்சு, ஒல்லி குண்டு. இந்த மாதிரி எல்லாம் கூட வந்துருச்சு. இப்படி பிரிச்சுக்கிட்டே போய் அதை பேதம் பாக்குறது. அந்த பேதத்தினால ஒரு உயிரை கொள்றோம் தெரியுமா? மனதால அது உடலால கொள்றதை விட பெரும் பாவம். அந்த பாவம் எப்படிப்பட்ட பாவம்ங்கிறத அடுத்து சொல்றாரு பாருங்க. பால் நரக குழுக்கே அழுந்தும். பாவமே கேவலமான விஷயம். அதுலயும் பாலுங்கிறது ரொம்ப ரொம்ப அடித்தட்டு, அவ்வளவு ஒரு மோசமான நரக குழி. அந்த நரக குழிக்கு அழுந்துதல்னா என்ன அர்த்தம்? விரும்பி அது போய் பற்றுதல். இப்ப மேற்சொன்ன விஷயங்கள் எல்லாம் செய்யறதையே விரும்பி செய்வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள். உலகத்துல இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை எடுத்து வரையறை செஞ்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எதுவுமே நல்லதுல எதுவுமே கெட்டது இல்லைன்னு ஈக்குவல் ஆகும். ஆனா சில விஷயங்கள் மிகவும் பாவமான செயல்னு வரும். அந்த பாவமான செயல்லாம் என்னன்னா இதுதான். ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன்னு பிரிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த இனம் கேடுகட்ட இனம். அந்த கேடுகட்ட இனத்துல அகத்தை உணர்ந்த ஒருத்தரால இங்க வாழ முடியுமா? இவரவே என்ன பண்ணிடுவீங்க, இது இந்த லிஸ்டே இல்லைன்னு சொல்லிடுவீங்க. அதனால இவர் இந்த இடத்துல அதுவும் விரும்பி போய் இருக்கிறவங்க. ஒரு ரெண்டு நாள் பழைய சொரை தாங்க முடியாதுன்னு, இது கடுமையான மோசமானது. ஆனா இவங்க எல்லாம் இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வேற லெவல். மண்ணுக்குள்ள தோண்டி திராட்சை ரசத்தை வச்சு கூட பல நாள் அதை வேல்யூன்னு அதை நல்ல ஸ்மெல்லுன்னு குடிக்கிற கூட்டம் பெரும் கூட்டம் இல்ல. பால் நரகம் எப்பா இத நினைச்சு பார்க்கும் போதே பயமாத்தான் இருக்கு. எதுக்கு அந்த பாட்டு பாடும்போது அவரு இவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு இப்பதான் தெரியுது. யோசிச்சு பார்த்தா அப்படி இருக்கிறவங்களை எல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நரகத்துல இருக்கிறவனுக்கு அது சந்தோஷமா இருக்கும். உண்மைதானே? அந்த வாடைய நம்மளால பக்கத்துல நிற்க முடியுமா? ஆனா அதை குடிக்கிறவனை பாருங்க, அத மாதிரி சொர்க்கம் இல்லைங்குவியான். சோமபானங்குவியான். சோமபானத்தை முன்ன பின்ன பார்த்திருப்பானா? ஏதோ ஒரு புராண கதை எவனோ இட்டு கட்டி கட்டு கட்டுனதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க கதையடிக்கிறது என்ன கதை? அந்த அவன் செய்யற செயலுக்கு வேற நியாயத்தை கட்டிப்பான். அதெல்லாம் இவர் ரொம்ப வஸ்டாக்கி பால் நரக குளிக்க அழுந்தும். அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், கயவர். கயவருங்கிறது எவ்வளவு மோசமான வார்த்தை தெரியுமா? அப்படி என்ன கயவருன்னு பாக்குறீங்களா? இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த திருக்குறளை அப்படி மொழிபெயர்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. ரெண்டே ரெண்டு விஷயத்த பிற மொழிக்கு எடுத்துட்டு போறது ரொம்ப கஷ்டம். ஒண்ணு சான்றோர். இந்த சான்றோருக்கு தக்கதொரு ஒரு வார்த்தை பிற மொழியில கிடைப்பது அரிது. அடுத்து கயமை. கயமைங்கிற ஒரு அதிகாரத்தையே திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்க. 10 திருக்குறள் என்ன போய் படிச்சு பார்த்துக்கங்க, அதெல்லாம் கயவர்களோட சேர்த்தி. அப்படி அந்த கயமைங்கிற அந்த அதிகாரத்தை அந்த வார்த்தையை மொழிபெயர்க்கிறதே அவ்வளோ கஷ்டம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் தமிழ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மொழிபெயர்க்கிறது ரொம்ப சிரமம்தான். ஆனா இது ரொம்ப சிரமம்னா அப்ப இது எவ்வளவு பெரிய பொருள் பொதிந்தது பாருங்க, அவ்வளவு பெரிய அணுகுண்டு மாதிரி இந்த கயமை. சரி, இந்த கயவருங்கிறதுக்கு ஏதோ நம்ம ஓரளவு புரிஞ்சுப்போம். அப்ப நம்மெல்லாம் அந்த கயவர் கூட்டத்துல சேராம இருக்கலாம்ல.
இந்த மேற்சொன்ன பழியாகட்டும், மேற்சொன்ன வெம்பாவமாகட்டும், அதெல்லாம் நான் செய்யறது சரிதான் ஒருத்தன் வாதிடுறான் பாருங்க, அவன் தான் கயவர். இப்ப சொல்லும் போதே ஐயோ இப்படி ஒரு விஷயமா, இது தெரியாம நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு அடுத்தவன் மேல பழி போடாம திருந்தனும் முயற்சி பண்றான் பாருங்க, அந்த முயற்சியே மிகப்பெரிய வெகுமதி. புத்தர் சொல்லுவாரு, ஞானத்தை அடைய வேண்டும் என்று நல்ல விஷயத்தை ஒருத்தன் தேடுறான் பாருங்க, அவனே வணங்கத்தக்கவன் அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த தேடுதலே வணங்கத்துக்கு உரிய விஷயம்னா, எப்பேற்பட்ட நிலை அது. அந்த நிலை இருக்க இந்த நிலையில நான் இருக்கிறது அதுதான் ரீசன் அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்க அவங்க கையவர். இல்ல சில கூட்டம் இருக்கு இவங்களுக்கு என்னப்பா, பிறக்கும்போதே எல்லாத்தையும் வாங்கியிருப்பாங்க, நம்மளோட சூழ்நிலை அப்படின்னு ஏதோ பிறக்கும்போது எல்லாத்தையும் சாமி செஞ்சு செஞ்சு அனுப்பிச்சிச்சு. எல்லாரோட வாழ்க்கையை எடுத்து பாருங்க, அடி 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 அப்படி அடி, சும்மா மிளிரல துன்பப்புடத்தில் இட்டு தூயவனாக்கி வைத்தாய் அப்படின்வாங்க. அப்ப துன்பங்கிற புடம் எப்படிப்பட்ட புடம், அதுல வச்சு 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 சம்பட்டியில அடிக்கடி அப்படி மாறிடுறதுதான். அதுவும் நான் வந்து யோசிச்சு என்னைய உதாரணமா சொல்றேன், அந்த முன்னாடி இந்த கற்பக மரத்துல அந்த ரெண்டு பேரை சொன்னேன் பாருங்க, அந்த ரெண்டு பேரெல்லாம் பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டேன். ஒருத்தர் கொடுத்துட்டு அடிப்பாரு, இன்னொருத்தவர் அடிச்சுட்டு கொடுப்பாரு. ஐயா நீங்க அடிக்கவும் வேணாம் கொடுக்கவும் வேணாம், நம்மளே மாறிடுறோம், அந்த மாற்றத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த சிறு வயதிலேயே இந்த தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு வெறும் குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல்ங்கிற அந்த தாரக மந்திரத்தை மட்டுமே தான் பின்பற்றின. அந்த பின்பற்றியதனால் தான் என்னவோ இந்த மெய்யியலாளர்கள் எழுதிய எழுத்துடைய தாக்கங்கள் அப்படி இன்னும் நம்மளை மெருகேற்க ஆரம்பிச்சது. வாழ்க்கை என்பது அப்படிப்பட்டது. அப்ப கயவர்களை பத்தி எவ்வளவு மோசமா சொல்றாரு பாருங்க. இப்ப நம்ம உதாரணமா சொன்னது ரெண்டு மூணு தான், ஆனா அவர் சொல்ற கயவர்கள்லாம் சொல்லிலடங்காத வார்த்தையில இருக்கு. அப்படிப்பட்ட கயவர்களோட அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, தம்மோடு என்ன கூட்டு நீயே அப்படிங்கிற இதுல இந்த இரட்டர மொழிதல்ல ரெண்டு விஷயத்த சொல்றாரு. ஒண்ணு, ஏமா இந்த வழி இருக்க இப்படியே என்ன கூட்டிட்டு போகாம இப்படி மோசமா இருக்கிற கூடிய ஒருத்தையும் கூட்டம் இருக்கு, அந்த கூடாரத்துல போய் என்ன கூட்டி வச்சுட்டேயே அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. ஆனால் அதே சமயம் ஆமா உன்னால் அருள் பெற்ற இந்த விழி இருக்கின்றது, இந்த அருள் பெற்ற விழியால் எது நன்மை தீமை என்று அறியக்கூடிய தன்மையும் எனக்கு கிடைச்சிருக்கும். அதே சமயம் தாயே உன்னை எப்படி போற்றணும், அப்படி போற்றுவதற்கான வழிமுறைகளை சொன்ன நீ சொன்ன அந்த வேதம் எனக்குள் ஒலித்ததில்ல, அந்த வேதம் இருக்கு. அப்படி வேதம் இருக்கும் பொழுது என் நெஞ்சானது அதை பற்றி அதன் வழியில் செல்லக்கூடிய துணிவும் இருக்கு. அந்த வழி இருக்கும் போது இந்த பாவிகளோட, அதுவும் எப்படிப்பட்ட பாவிகள், பழிக்கே சுழலுதல், எதுக்கு வாழ்றோம் என்ன பண்றோனே தெரியாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் காரணத்தை கற்பித்து நான் செய்வதுதான் மிகச் சரியானது, அதற்கு காரணம் இந்த என்னை ஈன்றவர்களா இருக்கலாம், நான் படிக்கிற காலத்துல நல்லா படிச்சிருப்பேன், எனக்கு ஒழுங்கா டீச்சர் சொல்லித்தல்ல அப்படின்னு யார் மேலையோ பழிய போட்டு வாழக்கூடிய எப்படிப்பட்டவர்கள், பால் நரகக்குழி, அவங்களே விரும்பி அந்த நரகக்குழியில் அழுந்தக்கூடிய கயவர்களோட என்னை நீ கூட்டி வச்சிருமா அப்படின்னு கேட்கிற மாதிரியா இருக்கு. இந்த வார்த்தை அப்பேற்பட்ட வார்த்தை, கூட்டு நீயே அப்படின்னா என்ன கூட்டு அப்படிங்கிறார். ஏன் அப்படி கூட்டு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, அவருடைய உடல் கடந்து அவர் இருக்கக்கூடிய தலம் வேறு, ஆனால் அவருடைய அந்த விழி மட்டும் அருள் பெற்றதால அந்த புறத்தே உள்ள அந்த துணை விழியையும் இயக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு கிடைச்சிருக்கும், மற்ற உடல் உறுப்புகளை இயக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும். அதனால என்ன கூட்டுணி ஏன் சொல்லியிருப்பாரு, ஏனென்றால் எது நடக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த நிகழ்வை இறைவியானவள் நிகழ்த்திவிட்டார். இப்ப நம்ம சொன்ன ரெண்டு கருத்துல அவரு எதை கேட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாட்டுல தெரிஞ்சுக்கலாம்.